அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாடம் 3 ஆ அறிவோம். குழந்தைகளே, முன்னர் வகுப்பில் ஆ என தொடங்கும் எழுத்து பற்றி பார்த்தோம். இப்பொழுது ஆ என தொடங்கும் நெடில் எழுத்து பற்றி பார்ப்போமா? கொடுக்கப்பட்டுள்ள படங்களை நன்கு கவனியுங்கள். அவற்றின் பெயர்களை கூறுங்கள். முதலில் கொடுக்கப்பட்டுள்ள படம் என்ன படம்? ஆலமரம். அருமை, மிக சரியாக சொன்னாய். இது என்ன படம்? ஆந்தை. நன்று. அப்படம் ஆந்தை. இது என்ன படம்? ஆடு. மிக அருமை. ஆலமரம், ஆந்தை, ஆடு. எனவே நாம் எழுத வேண்டிய எழுத்து ஆ. ஆ சொற்கள். ஆ என்பது நீண்ட ஓசை உடையது. ஆடு, ஆடு, ஆடு. ஆமை, ஆமை, ஆமை. ஆலமரம், ஆ ல ம ர இம், ஆலமரம். ஆந்தை, ஆ இன் தை, ஆந்தை. ஆறு, ஆ ரு, ஆறு. ஆப்பம், ஆ இப் ப இம், ஆப்பம். குழந்தைகளே, நான் கூறுவதை கேட்டு நீங்களும் திரும்ப கூறுங்கள். ஆடு, ஆடு. ஆமை, ஆமை. ஆலமரம், ஆலமரம். ஆந்தை, ஆந்தை. ஆறு, ஆறு. ஆப்பம், ஆப்பம். என்னோடு இணைந்து கூறியதற்கு நன்றி. சொல்லி பார்த்து இணைப்போம். கொடுக்கப்பட்டுள்ள படங்களை பார்த்து அவற்றின் பெயர்களை கூறுவோமா? அம்மா, ஆந்தை, எலி, ஆடு, ஆப்பம், ஆறு. இவற்றில் ஆ என தொடங்கும் படங்களை இணைப்போம். அம்மா என்ற படத்தை இணைக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் அது ஆ, அம்மா, ஆ குறில் எழுத்தில் தொடங்குகிறது. அடுத்ததாக ஆந்தை படம் இடம்பெற்றுள்ளது. ஆ என்ற நெடிலெழுத்தை கொண்டு தொடங்குவதால் அப்படத்தை நாம் இணைக்க வேண்டும். அடுத்த படம் எலி. எலி என்பதும் தொடர்பில்லாத எழுத்து, ஆகையால் அதுவும் வராது. அடுத்த படம் ஆடு. ஆ என்று தொடங்குவதால் அவற்றை நாம் இணைக்க வேண்டும். அதற்கு அடுத்த படம் ஆப்பம். ஆப்பம் உதாரணமாக குறிக்கப்பட்டுள்ளது, அவற்றின் மீது நாமும் குறிப்போம். இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள படம் ஆறு. ஆ என்ற நெட்டெழுத்து கொண்டு தொடங்குவதால் அவற்றையும் நாம் இணைப்போம். ஆ என்ற எழுத்தை கண்டுபிடிப்போம், வண்ணமிடுவோம். முன்னர் வகுப்பில் அ குறில் எழுத்தை கண்டுபிடித்து நாம் விரும்பிய வண்ணத்தை தீட்டினோம் அல்லவா? அதனை போன்றே இப்பொழுது ஆ என தொடங்கும் நெடில் எழுத்தை கண்டுபிடித்து நாம் விரும்பிய வண்ணத்தை இட வேண்டும். உதாரணமாக நான் ஓர் எழுத்திற்கு மட்டும் வண்ணம் தீட்டுகிறேன். இதனை போன்றே நீங்களும் மீதம் உள்ள ஆ என்ற எழுத்திற்கு நீங்கள் விரும்பிய வண்ணத்தை தீட்டுங்கள். இப்பொழுது நாம் ஆ என்ற எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களை ஆ என்ற எழுத்தை மட்டும் வட்டமிடுவோம். ஆடு, ஊஞ்சல், ஆறு, ஆலமரம், இலை, பந்து, ஆட்டம், சக்கரம், அரிசி, ஆந்தை. இச்சொற்களில் ஆ என தொடங்கும் எழுத்துக்களை மட்டும் வட்டமிடுவோமா? ஆடு, ஆ என்ற எழுத்தை வட்டமிடுவோம். அடுத்ததாக ஆறு என்ற சொல்லில் ஆ என்பதை மட்டும் வட்டமிடுவோம். ஆலமரம், ஆலமரம் என்ற சொல்லில் ஆ என்ற எழுத்தை வட்டமிடுவோம். ஆட்டம். இறுதியாக ஆந்தை என்ற சொல்லில் ஆ என்பதை மட்டும் வட்டமிடுவோம். ஆ என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்கள் ஆடு, ஆறு, ஆலமரம், ஆட்டம், ஆந்தை. அடிக்கோடிடுவேன், ஆழங்கட்டி மழை,
ஆலங்கட்டி என்றால் மழை பொழியும் பொழுது சில நேரங்களில் பனிக்கட்டியும் சேர்ந்து பொழியும், அதைதான் ஆலங்கட்டி என்று கூறுவோம். இதில் இடம்பெற்றுள்ள கதையை பார்ப்போமா? ஆலந்தூரில் நேற்று மாலை மழை பெய்தது. தூறலாக தொடங்கிய மழை நேரம் ஆக ஆக பெருமழையாக மாறியது. ஆடி காற்றோடு சேர்ந்து பெய்த மழையில் ஆலங்கட்டிகள் விழுந்தன. அதனை குழந்தைகள் அனைவரும் ஆர்வத்துடன் பார்த்தனர், ஆராவாரம் செய்தனர். இவற்றில் ஆ என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு கீழ் ஆ என்ற எழுத்திற்கு கீழ் அடிக்கோடிட வேண்டும். ஆ என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்கள் ஆலந்தூரில், ஆக ஆக, ஆடிக்காற்றோடு, ஆலங்கட்டிகள், ஆர்வத்துடன், ஆராவாரம். இதனை போன்றே நீங்களும் ஆ எழுத்தில் தொடங்கும் சொற்கள் ஏதேனும் பார்த்தால் அவற்றிற்கு கீழ் அடிக்கோடிடுக. நன்றி.